எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க யூஸ்வலாக நான்வெஜ் ரெசிபீஸ் ட்ரை பண்ணால் கொஞ்சம் தயங்குவாங்க. ஸோ உங்களுக்காக இன்னைக்கு ஒரு ஈஸியான மட்டன் ரெசிபி செஞ்சு கட்டப்போகிறேன். இது மட்டன் மசாலா. இது கொஞ்சம் நல்லா காரமாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய முதல்ல மட்டன் வேக வைக்கணும். ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் கொஞ்சம் உப்பு, கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. க்ளீன் பண்ண மட்டன் துண்டுகளை குக்கரில் போட்டு கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. பேனில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இதில் 1 டீஸ்பூன் முழு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 10 கிராம்பு போட்டு லேசாக கிண்டுங்க. இதோட 6 காஞ்ச மிளகாய் போட்டு 1 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணுங்க. அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, இல்லைன்னா மசாலா பொருட்கள் கருகிடும். அடுத்து 5-6 பூண்டு பல், 1 துண்டு நறுக்கின இஞ்சி போடுங்க. இதை 1 நிமிஷம் வறுத்து ஆற விடுங்க. ஆறின மசாலா பொருட்களை மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விழுதா அரைச்சிக்கோங்க. மட்டன் வெந்துருச்சு, மசாலா அரைச்சாச்சு. இப்போது மட்டன் மசாலா செய்ய ஆரம்பிக்கலாம். அகலக்கடாய் எடுத்து இதில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 3 பெரிய வெங்காயம் மெலிசாக நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் நறுக்கினது போட்டு வதக்குங்க. வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலரில் வதங்கியிருக்கு. இப்போ மசாலா விளதை போட்டுடலாம். அடுத்து 3 பொடியாக நறுக்கின தக்காளி போட்டு கிண்டுங்க. தக்காளி பாதி வதங்கினதும் இதில் மட்டனை போடலாம். மட்டன் வேக வச்ச குக்கரில் ப்ரெஷர் போயிடுச்சு. பாருங்கள், மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. வெந்த மட்டன் துண்டுகளை வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து கடாயில் ஊற்றுங்க. இதில் தேவையான அளவு உப்பு போட்டு கிண்டுங்க. கடாயை மூடி 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அப்போதான் மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்து வரும். மசாலாவும் கொஞ்சம் நல்லா திக்காகும். இப்போ பாருங்கள், ஊற்றின நெய் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கு, மசாலா நல்லா வெந்துருச்சு. கடைசியாக கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்பைசி மட்டன் மசாலா இப்போ ரெடி. இதை சூடாக சாதத்தில் பரிமாறுங்க. நல்ல கார சாரமான மட்டன் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த ரெசிபியில் நீங்கள் ஸ்பைசஸ் வந்து உங்கள் விருப்பப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது சாதத்தில் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.